சாகா வரம் அருள்வார் முருகப்பெருமான் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வருகாது சுடுகாடு இருக்கா, நம்ம அன்பருக்கு மட்டும் இருக்க, அன்பர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு வரும். நம்ம தொண்டர்களுக்கு சுடுகாட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லியிருக்க விஷயத்தை திரும்ப, முருகா நான் பாவிதான் தையே, நீயே புண்ணியமா வாசி வர என் கருள் செய்யன்னு கேட்டால் அருள் செய்வான். ஆக ஒரு மனிதன் மரணம் எல்லாம் பெருவாள் வரலாம், மீண்டும் இளமையாகலாம், முதுமை இல்லாத வாழலாம், சாகாத இருக்கலாம், முதுமை இருக்காது. இப்போ என் வயசு என்ன 81 ஆச்சு. ஆனால் இந்த வாய்ப்பு எப்படி இருந்துச்சான், எனது ஆசான் அகத்தீசன், எனது ஆசான் முருகப்பெருமான், முருகப்பெருமானை வணங்கினேன், அவன் அருசிதான் கேட்கிறவனே நான் மரணமில்லா பெருவால் பெற வேண்டும். கேட்காத கேட்டால் தருவான், கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து கேட்கணும், கேட்க கேட்க அந்த வாய்ப்பு தருவான். இனி மரணமில்லா பெருவாள் உன் ஆசி பெறவன் தாய், உன் ஆசி பெற வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆக 9 கோடி ஞானிகள் முருகப்பெருமான் ஆசியாக வந்திருக்காங்க. அப்படியேப்பட்ட தலைவன் இந்த உலகத்திலேயே ஒரு ஆற்றல், எல்லா மனிதனும் செத்து தான் பிழைக்கணும். ஆனால் சாகாமே கூட வல்லவன் கண்டவன் முருகன் தான் கண்டவன், என்ன அது அவனுக்கு கூட்டி எப்படியா வேண்டான். நான் புண்ணியம் செய்தேன், அந்த வாய்ப்பை நான் பெற்றேன், நீ புண்ணியம் செய் அப்படி செய்கிறான். என் பழமே இல்லையா, என் வறுமை இருக்குண்ணா, முத வறுமை தீர்ப்பேன், என் நானே என் ஆபத்து சொல், முருகா என்று சொல் வறுமை இல்லாத வாழ்த்தருவேன், முருகா என்று சொல் சொந்த வீடு அமைச்சு தருவேன், முருகா என்று சொல் கடல் இல்லாத வாழ்வு தருவேன். ஆக முருகன் நாம சொல்லுகின்ற மக்களுக்கு எல்லாம் கைகூடும், என்னானே படத்தில் எல்லாமே கைகூடும். அது மட்டும் இல்லை, அற்புதமாக இந்த உடல் ஆவி அடகுன்னு பட்டத்தை சொல்லுவார், அற்புதமாக இந்த உடல் யாருக்குன்னா, யாருக்கு அற்புதமான உடம்பு, அது முருகர் பெருமான ஆசி பெற்ற மக்களுக்கு அற்புதமானது. அற்புதமாக இந்த உடல் ஆவி அடகுன்னு சர்க்குருவை போட்டி தவறு பெற்று வாழாமல் உற்பத்தி செம்மன் உலமை குருவா நம்பி சர்ப்பத்தின் வகை தவளி போனேன் சார் பட்டாத்தார். பட்டாதே மிகப்பெரிய ஞானியவர். ஆக ஒரு மகான் உற்ற மிகப்பெரிய தலைவன், உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவன், அவன் எவ்வளோ குற்றம் செஞ்சான் சரி, நேற்றவளும் குற்றம் செஞ்சான் சரி, எவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சாலும் இதான் தெரியாமல் சாப்பிட்டையா, தெரியாமல் செஞ்சிட்டையா, நான் தவறு செஞ்சது உண்மைதாப்பா, என்னை மன்னிக்க சொன்னால் உடனே மன்னிப்போம், மன்னிக்கு மனப்பான்மை உள்ளவர் மாபெரும் தலைவன் முருகன் தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.